ரெண்டாவது கேட்டகரி நம்ம பார்க்க போகிறாங்க. இந்த கேட்டகரிங்னா குரூப், ரெண்டாவது வகை பார்க்க போகிறோம். இது என்ன பார்க்க போகிறோம், இந்த V1, V2, V3, V4, V5. இந்த வீனா வேறு ஒன்றும் இல்லை, வேர்பு தான், வினைச்சொல், செயல் வார்த்தை, செயல் செயல் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, செயல். இந்த V1, V2, V3, V4, V5 இந்த ரெண்டாவது கேட்டகரியில் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், பில்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை, BUILD, பில்டுனா கட்டுறது. இந்த பில்டு வந்து V2, V3 மட்டும் பார்த்துங்க, இந்த டி வந்து டீயாக மாறும். பில்ட் 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 எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நாலாவதும் அஞ்சாவதும் பெருசாக மாறாது. இந்த முதல்லேருந்து எடுத்து ஐஎன்ஜி சேர்த்து போடுவீங்க, நாலாவது கிடச்சிடும். இந்த முதல் வேர்பு V1லேருந்து சேர்த்து எஸ்ஸை தூக்கி போடுவீங்க, V5 அஞ்சாவது கிடச்சிடும். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே V2லையும் V3லையும் தான் இருக்கணும். பில்டு கட்டுறது அப்படிங்கிற V1க்கு பில்ட், அந்த டி வந்து டீயாக மாறுங்க. இதுதான் ரெண்டாவது கேட்டகரி, ரெண்டாவது வகை. BUILD பில்டு கட்டுகிறேன், BUILT பில்ட் கட்டினேன். அப்புறம் பாருங்கள் BUILT பில்ட் கட்டி, பார்த்தா ஒன்றா இருக்க மாதிரி தெரியும், V2, V3 ஒன்றா கிடையாது. V2, V3 ஒன்றும் கிடையாது, ஒரே மாதிரி ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன், மீனிங் வேறு. V1, BUILD பில்டுனா கட்டுகிறேன், BUILT பில்ட் V2னா கட்டினேன், BUILT பில்ட் V3னா கட்டி. அப்புறம் வந்து V4 பில்டிங் நமக்கு நல்லா தெரியும், BUILDING பில்டிங்னா கட்டி கொண்டு. அப்புறம் வந்து BUILDS V5 பில்ட்ஸ்னா கட்டுகிறது. அப்போ கட்டுகிறேன், கட்டினேன், கட்டி, கட்டி கொண்டு, கட்டுகிறது. பில்ட் 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 பில்டிங் பில்ஸ் இந்த கேட்டகரியில் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டி வந்து டீயாக மாறுறது நம்பர் 2, நம்பர் 3 மாறும் நம்பர் 1லேருந்து. அடுத்த வார்த்தை நம்ம இந்த கேட்டகரியில் பார்க்க போகிறது சென்ட், SENDT சென்ட். சென்டுன்னா அனுப்புறது, எல்லாருக்கும் தெரியும், இமெயில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, மெசேஜ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சென்டுனா தெரியும், அனுப்புகிறது. அனுப்புகிறேன்னு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இது V1னா ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியும், V1ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, சென்ட் அனுப்புகிறேன். V2 வந்து பாஸ்ட் டென்ஸு, அனுப்பினேன். பார்த்துக்கிட்டிங்களா, V2 வந்து பாஸ்ட் டென்ஸு, அனுப்பினேன். அப்புறம் பாருங்கள் V3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, V3 வந்து அவ்வளோ முக்கியமானது. சென்ட் SENT பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அனுப்பி, அதுக்கு பேர் வந்து, அதுக்கு அர்த்தம் வந்து அனுப்பி. ஃபோர்த்து வந்து சென்டிங், அனுப்பி கொண்டு, SENDING ING சேர்க்குறீங்க, அனுப்பி கொண்டு. ஃபிஃப்த்து வந்து சென்ஸ், SENDS அது வந்து அனுப்புகிறது. இப்போ அனுப்புகிறேன், அனுப்பினேன், அனுப்பி, அனுப்பி கொண்டு, அனுப்புகிறது. சென்டு சென்ட் சென்ட் சென்டிங் சென்ஸ் நல்லா ஞாபகப்படுத்திங்க. இந்த வகை 2ல, குரூப் 2ல இந்த சென்டுங்கிறது ஃபஸ்ட் லெட்டர், இந்த லாஸ்ட் லெட்டர் டி வந்து டீயாக மாறும் நம்பர் 2க்கும் நம்பர் 3க்கும். சென்ட் 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 சென்டிங் சென்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 3வது வேர்டு இந்த கேட்டகரியில், இந்த குரூப்பில் 3வது வேர்டுக்கு போவோம். 3வது வேர்டு ரொம்ப சிமிலர் வேர்டு தாங்க, ஸ்பெண்டு, SPEND ஸ்பெண்டு. ஸ்பெண்டுன்னா செலவழிக்கிறது, சொல்லப்போனால் முன்னாடி சொன்ன வார்த்தை SENDன்னு சொன்னோம், அதில் ரெண்டாவது லெட்டர் P மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். சென்டு வந்து ஸ்பெண்டாக மாறி இருக்குது, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுடுங்க, ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லிடுறேன். ஸ்பெண்டு ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்டிங் ஸ்பென்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸ்பெண்டில் செலவழிக்கிறேன், ஸ்பெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் செலவழித்தேன், 3வது ஸ்பெண்ட் வந்து செலவழித்து, 4வது ஸ்பெண்டிங் ஐஎன்ஜி சொல்லணும் தெரியும், செலவழித்து கொண்டு, 5வது வந்து ஸ்பென்ஸ் SPENDS செலவழிக்கிறது, செலவழிக்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், செலவழிக்கிறேன், செலவழித்தேன், செலவழித்து, செலவழித்து கொண்டு, செலவழிக்கிறது. ஸ்பெண்ட் 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 ஸ்பெண்டிங் ஸ்பென்ஸ் இந்த 3 வார்த்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குயிக்காக 4வது வார்த்தைக்கு இந்த குரூப்பில் போயிடலாம். 4வது வார்த்தை வந்து பெண்ட், BEND நமக்கு நல்லா தெரியும், பெண்டுன்னா என்னென்னா வளைக்கிறது. பெண்டு பெண்டிங்கு பெண்டிங்னு மாற்றியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, பெண்டு பெண்டிங் பார்க்கலாமா, பெண்ட். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, கடைசி லெட்டரை மாற்றி விடணும்னு தெரியும். பெண்டு பெண்ட் பெண்ட் பெண்டிங் பெண்ட்ஸ் இப்போ நான் வளைக்கிறேன், வளைத்தேன், வளைத்து, வளைத்து கொண்டு, வளைகிறது, வளைக்கிறது இல்லை வளைகிறது போட்டுக்கலாமா, இப்போ திருப்பி கொண்டு வரலாமா, பெண்ட் பெண்ட்
bent, bending, bends. V1, V2, V3, V4, V5, நான் சொன்ன மாதிரி V2, V3யும் இந்த கேட்டகரியில் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஸ்பெல்லிங்கு, ஒரே உச்சரிப்பு, ஆனால் அர்த்தம் வேற. ஸோ பெண்ட் வளைக்கிறேன், பெண்ட் வளைத்தேன், பெண்ட் வளைத்து, பெண்டிங் வளைத்து கொண்டு, பென்ஸ் வளைக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை லெண்ட். அந்த வார்த்தை வந்து லெண்ட், எல்இஎன்டி, லெண்டுன்னா கடன் கொடுக்குறதுங்க. ரைட், பாரோன்னா எல்லோரும் தெரியும், எல்லோரும் கடன் வாங்குறாங்க பேங்க்லேருந்து. ரைட், BORROW பாரோ. அதுக்கு ஆப்போசிட் தான் லெண்டு. லெண்டுன்னா கடன் கொடுக்கறது. இப்போ நல்லா தெரியும் லெண்டு வந்து எப்படி மாறும்னு. V1 லெண்டாக இருந்தால் V2 லெண்ட், கடன் கொடுத்தேன். V3 லெண்ட், கடன் கொடுத்து. V4 லெண்டிங், கடன் கொடுத்து கொண்டு. அப்புறம் V5 லென்ஸ், கடன் கொடுக்கிறது. இப்போ கடன் கொடுக்கிறேன், கடன் கொடுத்தேன், கடன் கொடுத்து, கடன் கொடுத்து கொண்டு, கடன் கொடுக்கிறது. லெண்ட், 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 லெண்டிங், லென்ஸ். இந்த குரூப்பில் இந்த 5 வார்த்தையும் நீங்கள் கட்டாயமாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும்னா கட்டாயமாக ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்க்க போகிற நிறைய குரூப்புக்கு இது சிமிலராக இருக்கும், அதே சமயத்தில் வேறுபாடாகவும் இருக்கும். அதனால் கட்டாயமாக இந்த குரூப் 2-ஐ மறந்துடாமல் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த குரூப்புக்கு நீங்கள் போகலாம்.